ரைட்டு. இதேமாரி இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, ஒரு கலெக்டருக்கு கீழே ஒரு மெயின் போஸ்டில் இருக்கார், ஒரு தாசில்தார் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து தினமுமே பெங்கோ கலெக்டரோடு போயிட்டு தான் வர வேண்டிய வேலையில் இருக்கிறாப்புல. அப்போ என்ன பண்ணுவார், அந்த கலெக்டரு பழைய கலெக்டர் ரொம்ப நல்லா இருந்தார், இந்த தாசில்தார் வந்து வல்லார் பக்தர், அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாப்புல, ட்ரிங்க்ஸ் எடுக்க மாட்டாப்புல, சிகரெட் இதை மாதிரி எந்த எல்லாம் இருந்தாலும் நல்ல ஒரு ஒழுக்கமான நல்ல ஆள், ஒரு துணூறு பட்டை இட்டுட்டு ஜம்முன் இருப்பான் என்ன மாதிரி இல்லை, அவர் நல்ல மனுஷன் வச்சுங்க இருக்காருன்னு வச்சுங்க. ஆ சரி, அப்போது வந்து அவருக்கு என்ன பிரச்சனைனா புதுசாக ஒரு கலெக்டர் டிரான்ஸ்ஃபராகி வராது, அவர் நல்ல நான்வெஜர் அப்படின்னு வச்சுங்க, என்னங்கிறாரு போய் காத்தால் ஃபிஷ் எடுத்துட்டுவான்னு யாரை சொல்லிடுறாரு, தாசில்தார்ட்ட சொல்லிட்டாரு, தாசில்தார் உசுரே போகுது, போமா போவாதா, ஸோ நான் கூட போய் அப்படியே மீன் கடையில் போய் நின்று நம்ம மீன் எடுக்கிறதான்னு அவருக்கு அப்படியே இவ்வளோ தான் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டம் ஆகுது. இது முதல்ல சாயந்தரம் அவர் டெய்லி அதுக்கும் கூட போய் ஆகும், போயிட்டு சரக்கு போட்டு வேறு யாரும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அது வேறு போய் டாஸ் கடையிலாம் போய் உக்காரணுமா தலையெழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவரை கொண்டு போய் வீட்டில் அதில் வேறு அவர் புல் ஏற்றிட்டாருன்னா அவரை தோல் மேலே கை போட்டு கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டு வரணும், இது ரெண்டாவது கஷ்டம். மூணாவது என்ன சொல்கிறது, அன்பளிப்பு தொகையை கொடுக்கறத வாங்கி இவர் போய் வாங்க முடியாது இல்லையா, அவன் தருவான் வாங்கிட்டு வந்து இங்கே கவர் கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இவர் ஒரு நாளும் வாங்கினதில்லை, அப்போ என்ன ஆகும், இல்லை பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். வந்து முதல்ல நான் வந்து வேலையை விட்டு என்ன பண்ணிடுறேன், ரிசைன் பண்ணிடுறேன், இப்படி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னாரு. ரைட்டு, ரிசைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் எல்லாம் கூல்டவுனாக கேட்டு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு, சொல்லு பார்க்கலாம் சொல்லு, இதுதான் சுச்சுவேஷன், இதுக்கு என்ன பண்ணலான்னு. மீனுக்கு பதிலாக ஒரு ஆப்பிள் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்க, நீ என்ன செய்வ அப்படின்னு. பொருள் வந்து மீனுக்கு பதிலாக ஆப்பிளாக இருந்தா இவருக்கு எந்த இதனால் எந்த டென்ஷனும் கிடையாது, வாங்கி கொடுத்துருவாரா. அடுத்தது ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வாங்கிட்ட சொல்கிறாரு, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூட போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு, அதுலேயும் ஒன்றும் உனக்கு டென்ஷன் ஆகாது. இந்த இது வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ கொரியர் பாய் வேலையை செய்கிற டிரான்ஸ்போர்ட்டில், இதில் வந்து நமக்கு எதுவும் இல்லை. இப்போ இந்த சாமி படைக்கிற ஐயர் இருக்கார்ல, என்ன பண்ணுவார், சாமி பேர் சொல்லுங்கோ ஏதோ சொல்லுவார், படைச்சிட்டு கொண்டு வந்து துணி கொடுப்பாரு, இட்டு விடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இவர் என்ன வேலை செய்கிறாரு, சாமிக்கும் நமக்கும் இடையில இருக்கிற கொரியர் ஒர்க், அப்படித்தானே, அதுதானே வேலை செய்கிறாரு. அந்த மாதிரி ஓம் பங்களிப்பு இதில் ஒன்றும் கிடையாது, நீ கொரியர் பாய், வாங்க சொல்கிறான், வாங்குற கொடுக்குற அப்படின்னு அதில் உனக்கு பண்ணிருக்கா. அவன் திட்டுறானே, அவன் எது திட்டாலும் உனக்கு இல்லையா, அது பொருள் லேட்டாக வந்துச்சுன்னு ஒரு கொரியர்காரனா ஒருத்தன் திட்டுறான், சார் கொடுத்தவனை கேளுங்க, அப்படி தானே நமக்கு அதில் அவனுக்கு பொருள் டேமேஜ் ஆகிடுது, என்னெல்லாம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன், அவ்வளோதானே இதில் சம்மந்தம், வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அவருக்கு முதல்ல சுவிச்சு என்னாச்சு, முதல் சுவிச்சு ஆஃப். ரெண்டாவது என்ன சொன்னேன், மீனும் ஒரு பொருள் ஆப்பிளும் ஒரு பொருள், இந்த பொருள் உயர்ந்தது இந்த பொருள் தாழ்ந்ததுங்கிறது நம்ம கருத்தில் வச்சுருக்குறோம், உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது இறைவன் படைப்பில் எல்லாம் பொருளே, நீ மீன் சாப்பிடல இல்லை ஒட்டு போ, வாங்கி கொடுக்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு. கரெக்டாக மீனும் ஒரு உணவு தான் ஜி, ஆப்பிளும் ஒரு உணவு தான், இது ரைட்டு இது தாழ்ந்ததுலாம் கிடையாது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான். நீ பாட்டுக்கு போய் நல்ல மீனாக நடுக்கண்டமாக போட்டுக்கோன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போய் அவன் சந்தோஷப்படுத்துவே, அதை விட்டுட்டு ஏன் போய் இதெல்லாம் பேசுகிற, கலெக்டர் திருப்திப்படுத்துறது தான் நம்ம வேலையை தவிர நம்ம கொள்கையை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாதுன்னு. கரெக்டு தான் நீ சொல்கிறது, நியாயம்தான். நாப்பில் அவன் போனான்னா கம்மியாக சாப்பிட்டு சார் நல்ல சரக்காக சாப்பிட்டு வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டில் படுக்க வைக்கிறது தான் நம்ம வேலை அப்படின்னு. இவர் டோட்டலாக என்ன ஆயிடுச்சு, மேட்டில் கீழே போட்டு கலெக்டரை தூக்கிட்டார். சொல்கிறது புரியுதுங்களா, நீட்டாக அவருக்கு என்ன வேணுமோ அவரே புதன்கிழமையான ஜி இன்னைக்கு மீன் எடுத்து வட்டா அவன் கேட்குறானோ இல்லையோ, இவர் நம்பால் என்ன பண்ணுறாரு, மீன் எடுத்து வந்துட்டுமா இன்றைக்கி அந்த பாரா இந்த பாரா எங்கே இன்றைக்கி எல்லாம் போட்டு டப் டப்புன்னு மேட்டை முடிச்சுட்டு இன்றைக்கி அவன் கவர் கொடுப்பான், முன்னாடி சொல்லிட்டு வாங்கி கொடுத்து நான் வீட்டுக்கு நேரமாக போவேன் அப்படின்னு சொல்லி வேலையை டப்புன்னு முடிச்சுட்டு டக்க டக்குன்னு வந்துட்டார்.
ஒரு 2 ஆண்டுகள் அவர் பயணத்தில் வராரு. கலெக்டர் மித்தபடி நல்ல மனுஷன் தான், டிஸ்டர்ப் ஒன்றும் கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாம் டீல் பண்ணி முடிச்சுட்டு த ஃபைனலாக அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார். அப்போ வந்து மேலே அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு ஹை ஆஃபீஷியல்ஸ் இருப்பாங்கள்ல, அப்போ அவங்க என்ன சொல்கிறாரு, இந்த அப்போ வந்து அவர் அடுத்த வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, போகிற லெவலில் இருக்கார். அப்போ அவரை கூப்பிட்றாரு, இந்த இவ்வளோ நாள் கூட இருந்தார் இல்லையா, அவர் கூப்பிட்டுனாங்கிறாரு, நீ வயசில் என்னை விட கம்மியாக இருந்தாலும் மிக மிக நல்லவன், குணத்திலையும் விஷயத்துலையும் என்னை விட பண்பட்டவன் நீ, உனக்கு என்னால் எதுவும் தனியாக செய்ய முடியலனாலும் எனக்கு மேலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு, உனக்கு அடுத்தது என்ன அளவில் என்னால் ப்ரொமோஷன் லெவலுக்கு நான் எழுதணுமோ அதை நான் நேற்றே எழுதி அனுப்பிச்சிட்டேன், இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜென்டில்மேன் யாருன்னா இவர் தான் சொல்லி நான் நேற்றே எழுதி கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு இவ்வளோ நாள் உதவி செய்ததுக்கு மிக்க நன்றி, சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு சந்தோஷமாக போகலாம், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. புரிஞ்சுதுங்களா? எந்த சம்பவத்தையும் நடக்கிற நிகழ்வையும் நாம் எப்படின்னு நிதானித்து பார்க்குற பக்குவத்துக்கு வந்துட்டோம்னா எதுலேயுமே நமக்கு எதுலேயுமே அட்டாச்சே கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் என்னென்னா மற்றம் என்ன நினைப்பாங்கிற அவசியம்லாம் இங்கே பட வேண்டிய அவசியம், அவன் மீன் கிடையாது என்ன வள்ளலாருன்னு மீன் கிடையாது. ஆமாம், அதனால் என்ன பிரச்சனை, எனக்கு வாங்க அவனுக்கு ப்ரூஃப் பண்ணால் தான் நான் சாப்பிட்றதில்லன்னு பெரிய ராமாயணம் பேசணும். ஆமாம், எனக்கு வாங்கிட்டு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தோம்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு, இல்லை நாளாக மீனில் தொட்டதே இல்லைன்னு ஒரு மணி நேரம் ஸ்டோரி எதுக்கு ஜி, மொத்த மேட்ரு உனக்கு வாங்கலை நீ சாப்பிடல முடிஞ்சு போச்சு, ஸோ வாங்கிட்டு சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே. ஆமாம் அண்ணன் நேற்று அங்கே பார்த்தேன், ஆமாம் கலெக்டர் போனார் கூட போயிட்டு வந்தேன் முடிஞ்சு போச்சு, இல்லை நான் நேரடியாக எடுத்துக்கிட்டேனா, இல்லை பணம் வாங்குற அவர் கொடுத்துட்டு நீ எதாவது எடுத்து செலவு பண்ணுறியா, இல்லை இல்லை, அப்புறம் என்ன உனக்கு என்ன கஷ்டம், நீ ஒன்றுலேருந்து கொஞ்சம் கூட மாறிக்கலையே அப்படின்னேன். அவர் வந்து ஐ அடுத்த லெவல் ஆஃபீஸராகவே அவர் மாறிட்டார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சிக்கல் நிறைந்த புற சூழ்நிலையில் தான் நம்ம வாழ வேண்டியது இருக்குது. இதில் நம்மளை சிதைச்சிக்காமல் வாழ்கிறதுக்கு நல்ல வழிகள் நிறையா இருக்குது. எதை யூஸ் பண்ணும், அப்போ மனசை யூஸ் பண்ணக்கூடாது, செயலுக்கெலாம் எதை யூஸ் பண்ணும், அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, செயலுக்கு வேலை இருக்குது, உள்ளே வேலை கிடையாது. இந்த சுச்சுவேஷனை நம்மளும் பாதிப்படையாமல் அவங்களையும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்குறதுக்கு தான் அறிவு. புரியுதுங்களா? அப்படி பயன்படுத்தி நமக்கு வர்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் அதுதான் சிறந்த தீரம், திறமை எல்லாமே அதுதான். அதில் நம்ம நிபுணத்துவம் பெற்றோம்னா தான் நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி. ஓகேவா?